மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தோட இது நான் செஞ்சே தீருவேன், இதை நான் அடைஞ்சே தீருவேன், இதை நான் பண்ணியே தீருவேன், இது நான் ஆகியே தீருவேன் அப்படிங்கிற அந்த வைராகியம் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா எதுவுமே தடை கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையிலேருந்தும் நான் சொல்லிக்கிறேன், நான் இங்கே ஸ்டேஜ்க்கு இப்படி வர நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் முதல்ல இருந்த 1997 நான் நடிக்க வரும்போது எனக்கு இருந்ததும், அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்க போகிறேன், நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கிற ஏதோ அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன அப்பா சொன்னாங்க இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டுமே தான். எல்லா அப்பா சொன்ன மாதிரி இது எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்கில் எனக்கும் வந்து இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் நடிகர் அப்படின்னு நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன். நானும் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கடந்து வந்துட்டேன்னா என்னோடய ஆரம்பம் இடத்த யோசித்து பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு. பட் பாரதியார் அவர்களோட கவிதைகள், சுற்றியும் இருந்த நல்ல நண்பர்கள், சுற்றியும் நிறைய பேர் கொடுத்த ஊக்கம், என்னோடய இயக்குநர்கள், என்னோடய ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்னால தான் வந்து எனக்கு இந்த இடம் கிடைச்சிது. பட் இது எவ்வளோ உயர்வாக பார்க்கணும், அதை விட உயர்வாக அகரம்னால் என்னால் செஞ்சு முடிச்சு சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் சரி, இப்போ பண்ண போகிறதும் சரி, இன்னும் வரும் காலத்தில் பண்ணுற விஷயங்களாத்தையும் நான் இன்னும் உயர்வாக பார்க்குறேன். நடிகராக என்ன நான் பார்க்குறத விட அகரமில் ஏதோ நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், எல்லோரும் கூட சேர்ந்து நானும் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குங்கிறத நடிகருங்கிறத விட பல மடங்கு உயர்வாக பார்க்குறேன். அதுதான் வந்து எனக்கு பெரிய ஒரு ஒரு நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஸோ அகரமுக்காக மட்டுமே தான் ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ வந்தாச்சு, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு, அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு, இனிமே ஒரு ஒரு வாட்டியும் நினைக்கிறது பண்ணுறது எல்லாமே வந்து அகரமுக்காக மட்டுமே தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நிறைய தேவைகள் இருக்குது, அதாவது யோசித்தா வந்து அகரமில் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா கடல் அளவு இருக்குது. பட் அது எங்கேயுமே குறை இல்லாமல், அது எங்கேயுமே கொஞ்சம் பின்தங்கிடாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ, எங்கெல்லாம் போய் கதவு தட்டணுமோ நிச்சயமாக அந்த எல்லா கதவுகளும் தட்டப்படும். உங்களோட பிளஸ்ஸிங் நிச்சயமாக வேணும். அது இல்லாமல் வந்து நாங்கள் தனியாக ஒருத்தரை ஒருத்தர் இழுக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னோடய பேச்சு நான் முடிச்சுக்கிறேன். அகரமில் இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய வாலண்டியர்ஸ் அண்ணாக்கள் அக்காக்கள் அவங்க தான் வந்து வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி மாணவர் மாணவிகளை வந்து அவங்க வீட்டுக்கே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து காலேஜில் சேர்க்கறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது, அவங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க அண்ணா அக்கா வந்து அவங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன மனசில் என்னென்ன பயங்கள் இருக்கோ, குறைகள் இருக்கோ, அதெல்லாத்தையும் தீர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு டிகிரி வாங்கி கொடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அண்ணாவா அக்காவாக கூட இருப்பாங்க. இங்கே அகரமில் செய்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து உதவி கேட்டு வர மாணவர்களை விட நாங்கள் போய் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர மாணவர்கள் வந்து ஏராளமாக இருக்கும், முதல் தலைமுறை மாணவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போன தன்னார்வலர்கள் அவங்க எழுதின ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஹவுஸ் விசிட்னு சொல்லுவோம், ஒரு ஒரு வீடும் போய் பார்த்து பார்த்து அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வந்து அடுத்த கட்ட வேலைகள் நடக்கும், அவங்க எப்படி வந்து அகரமில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பெல்லாம் நடக்கும். அப்படி பார்த்துட்டு வந்தவங்கள சொன்னது வந்து ஒரு சின்ன ஒரு அழகாக ஒரு சொல்லியிருந்தார், இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் சிட்டியில் இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்து நம்ம இங்கே நகரத்தில் இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற வந்து ஒரு தாவரங்கள் மாதிரி எல்லாருக்குமே வந்து நல்ல மண் இருக்கும், நல்ல நல்ல செம்மண் இருக்கும், பிளாக் சாயில் இருக்கும், நல்ல வேர்கள்லாம் வந்து படர்ந்து போயிருக்கும், நல்ல தண்ணி இருக்கும், நல்ல காற்று வசதி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன செடியாக வருவாங்க, அப்புறமா வளருவாங்க, விருட்சமாவாங்க, ரொம்ப பெருசாக அப்படியே படர்ந்துரு அப்படியே பூக்கள்லாம் வந்து குலுங்குவாங்க, படர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது வந்து நல்ல மண், நல்ல வேர், நல்ல தண்ணி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப பிரகாசமாக வந்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற வேர்கள், அங்கே இங்கே இருக்கிற வேர்கள் வந்து தண்ணியை உறிஞ்சி எல்லா பிரான்ச்சஸ்க்கும் எல்லா கிளைகளுக்கும் எல்லா இலைகளுக்கும் எல்லா காய்கனிகளுக்கும் வந்து அந்த வேர் வந்து தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி கொடுத்துட்ருக்கு. எல்லா சப்போர்ட்டும் வந்து திடமாக பிடிச்சிக்குது, அந்த மரம் என்ன ஆனாலும் வந்து அந்த வேர் விடுறதில்லை. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் உதாரணமாக சொல்லி அவங்க வந்து பாலைவனத்தில் இருக்கிற செடிகள் மாதிரி, பாலைவனத்தில் இருக்கிற அந்த கேக்டஸ் மாதிரி, அங்கே இருக்கிற காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை தான் வந்து அங்கே இலைகள் வந்து உறிஞ்சி அது வேர்க்கு கொடுக்குது, அது வேர் பண்ண வேண்டிய வேலை வந்து இலைகள் பண்ணிகிட்ருக்கு.
அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து பாலைவனத்தில் இருக்கிற அந்த இலைகள் மாதிரியும், இங்கே இருக்கிற மாணவர்கள் நம்ம கிராமப்புறத்தில் இல்லாமல் நகரத்தில் எல்லா சப்போர்ட்டோட வாழ்கிற மாணவர்கள் எல்லாம் வேலையும் வேர் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமா எப்படி வந்து பூத்துக்குழுங்குதோ அந்த மாதிரி வெரி வெரி செட்டில்டு இங்கே இருக்கிற மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இன்னும் இன்னும் நிறையா சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம மெட்ராஸில் செட்டில் ஆனவங்க சரி, சிட்டியில் செட்டில் ஆனவங்க சரி, வெளிநாடுகளில் செட்டில் ஆனவங்க சரி, கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏதாவது செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பெரிய மாற்றம் இருக்கும். இப்போது ஆஸ்திரேலியா வந்து சொன்னார், ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தை அப்படியே மாற்றிட்டாங்க, முதன்மையாக வருது மாவட்டத்துலேயும் சரி ஸ்டேட்லேயும் சரி ஃபர்ஸ்ட் அரசு பள்ளியாக வருதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போது சந்திரவையா அவர்களோட பள்ளிக்கூடம் போய் பார்த்தேன், அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது. ஸோ நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பண்ணுற போராட்டம் வந்து இப்போ ஒரு 12 இயர்ஸ் போராடி வர்றது வந்து சாதாரண ஒரு போராட்டமே கிடையாது. பட் அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க முடிஞ்சதுன்னா வேறு மாதிரியான மாணவர்கள், வேறு மாதிரியான ஜென்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் இருந்தால் போதும், வெறும் கல்வி ஒழுக்கம் இது மட்டும்தான் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தப்பாக போகாது வாழ்க்கையில். ஏன்னா எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க, எல்லாருமே சில விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு கற்றுக்கிட்ட விஷயம், அவங்க உணர்ந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் வந்து மறுபடியும் எடுத்துக்க சொல்கிறோம். ஏன்னா திரும்பி வந்து நம்ம ஒரு 50 வயசு 60 வயசு வாழ்ந்து அப்புறம் ஆமாம் இல்லை இப்படி இருந்துருக்கணுமோ அப்படின்னு கரெக்ட் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் இப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து வாழ்ந்து அனுபவித்து புரிஞ்சு சொல்கிற விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாணவர்களை பார்க்கும்போது வந்து ஒரு வாட்டி தோணும் இல்லையா, இந்த வருஷம் வந்து நம்ம எதுக்காக ஓடணும், எதுக்காக உழைக்கணும், எதுக்காக வந்து பணம் சம்பாதிக்கணும், எதுக்காக நம்ம செய்கிற தொழிலை பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த விழா தான் வந்து பதிலாக நான் பார்க்குறேன். எப்படி எதுக்காக நம்ம இயங்கிகிட்ருக்கணும், எதுக்காக நம்ம அடுத்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகள் அவங்க பண்ணுற சாதனைகள், ஒரு கிட்டத்தட்ட 12th standard படிக்கிறதுக்குள்ளே படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் படுற அத்தனை விஷயங்களும் வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்தால் நம்மளை இன்னும் வேகமாக ஓட வைக்கிறது. நம்ம இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா கொடுக்கணும், இன்னும் நிறையா ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறது அப்படின்னா இங்கே மேடையில் வந்து எல்லா ஊர்களிலிருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கிராமங்கள்லேருந்து பல அரசு பள்ளிகள்லேருந்து வர மாணவர்கள் பேசுகிற அந்த ஒரு ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் வந்து அந்த உத்வேகத்தை கொடுக்குது, வேகத்தை கொடுக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. மறுபடியும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும், ஒரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு ஒரு மாணவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வருஷம் உங்களோட சப்போர்ட்டோட மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.